பொதுவாக தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டையுமே எல்லாருமா சேர்ந்து பாடினா கூட நல்லது தான். அது ஒருத்தர் தனியாக பாடினது கூட சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு ஒளிநாடாவை போட்டு விட்டுட்டு குறுந்தகடை போட்டு விட்டுட்டு செல்லில் மிஸ்டு கால் பார்த்துக்கிட்டு இருப்போம் பெரும்பாலும். அது பாடி முடிக்கட்டுங்க அப்புறம் பார்ப்போம் அப்படிமோ. அப்படி இல்லாமல் நம்முடைய நாட்டு வாழ்த்துக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு பெருமை சேர்க்கணும்னா நம்மளும் சேர்ந்து பாடணும். ஜப்பானில் ஒரு தடவை ஒரு பெரிய கடையில் ஒரு திருடன் என்ன பண்ணானா, ஒரு பேக் எடுத்துகிட்டு ஓடுனானா. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி அவனை பிடிக்கிறதுன்னு யோசித்தவங்க அந்த முதலாளி சட்டுன்னு ஒரு யோசனை பண்ணி இந்த ஜப்பான் நாட்டினுடைய தேசிய கீதத்தை போட்ட உடனே எல்லாரும் அப்படியே நின்னாங்களாம். அவன் மாத்திரம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கான், அவனை பிடிச்சி விட்டாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை. நம்ம நாட்டில் அப்படி சொல்கிறதுக்கு நல்ல நாள் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நகைச்சுவையில் நான் படித்தேன், ஒரு அரசியல்வாதி தேசிய கீதத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படி இறங்கி போகிறப்ப சொல்லிக்கிட்டே போனாராம், அடிக்கடி கேட்குறேன் என்ன படம்னு தெரியல அப்படின்னாராம். இந்த பாட்டை அடிக்கடி நான் தொடர்ந்து கேட்குறேன், ஆனால் படம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு போயிருக்காரு. இதை நம்ம நகைச்சுவையாக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம நாமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அங்கே ஒரு பாட்டு போட்டவுடனே மற்றவர்கள்லாம் அசையாமல் நின்னாங்கன்னா, அதுபோல உன் சீரழமை திறமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, அதான் முக்கியம். பாட்டினுடைய பொருள் எழுதினவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள். எப்படி தேசிய கீதம் என்ற நம்முடைய அந்த அருமையான வாழ்த்தை எழுதிய தாகூர் அவர்கள் தேசிய கீதமாக எழுதலை, அது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்தபோது அந்த இந்தியாவினுடைய தன்மையான சுட்டிக்காட்டுறதுக்காக இந்தியாவை பற்றி அவர் பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. அது பின்னாடி தேசிய கீதமாச்சு. அதுபோல மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின அந்த அற்புதமான நாடக காப்பியத்தில் தமிழ் தாய் வாழ்த்து வருது. அதில் இன்னும் அருமையான செய்திகள்லாம் இருக்குதுங்க. என்னன்னா, சிவபெருமானோட ஒரு பேட்டி கேட்கிறார் அவர். அந்த பேட்டியில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, உலகத்தை அழிச்ச பிறகு ஒரு நாள் இரவு நீ தனியா இருப்பேல்ல, அவர் கேட்கிறாரு, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனாகிய நீ அந்த இரவு நேரத்தில் பொழுதுபோக்க என்ன செய்வேன்னு கேட்கிறாரு. யாரு? மனோன்மணி சுந்தரம்பிள்ளை. அப்ப சொன்னாராம் சிவபெருமான், திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் போதும் பொழுது கழிந்து விடும் நாராம். என்ன அற்புதமான வாசகம் பாருங்க. இவையெல்லாம் இருக்குது, நம்ம சாய்ஸ்ல விட்டுறோம் எல்லாத்தையும், அதான் பிரச்சனை. எத்தனையோ அரிய செய்திகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பாடமாக வச்சதுனால நம்முடைய மாணவர்கள் படிக்கிறதில்லை. பெரிய அதிசயமான அநியாயம் அது. அதாவது இதை படிக்கணும்னு சொன்னால் பிளஸ் டூ முடிஞ்ச உடனே அந்த மாணவர்களுக்கு அந்த புத்தகத்து மேலே இருக்கக்கூடிய கோபம் இருக்கு பாருங்க. ஒரு பிளஸ் டூ முடிஞ்ச கடைசி தேர்வு அப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், ஒரு கிலோமீட்டருக்கு அந்த புத்தகத்தை கிழிச்சு எறிஞ்சிருந்தாங்க. யார் மேலே கோபம்? அப்பா மேலே, அம்மா மேலே, வாத்தியார் மேலே, பாடம் மேலே? ஏன், என்னாச்சு? ஏன்னா இலக்கியம் என்பது சாறு பொழிவதில்லைங்க, மலரில் தேனெடுப்பது போன்றது. பூவுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, பூவும் காயாக மாற வேண்டும், அதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படித்தான் இலக்கியத்தை சொல்லித்தரணும். ரொம்ப அழகாக இங்கே பாடினார்கள் இந்து கல்வி நிலையத்தினுடைய இசையாசிரியர் அவர்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி. அதே போல சிகேகே அவர்களுடைய படத்தை திறந்து வைத்த பிரபலர் திருமிகு எஸ்கே ராமசாமி ஐயா அவர்களுக்கும், இங்கே கே கே குருவாயம்மாள் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து மிக அற்புதமாக உரையாற்றினார்கள் திருமதி லட்சுமி அம்மையார் அவர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அருமையாக பேசுகிறாங்க. அதான் அவங்க இந்த திருக்குறளை உச்சரிக்கிறப்பெல்லாம் ரொம்ப மகிழ்வாக இருந்தது. சொன்னாங்க பாருங்க, அந்த 68 நடந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அவங்க தாய் தந்தையார் போயிருந்தாங்க, பலரை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னது கேட்க பெருமையாக இருக்குது. அதாவது இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்லை இந்த பந்தம், வாழையடி வாழையன வந்ததற்கு கூட்டம்னு சொன்னார் நம்முடைய வள்ளல் பெருமான். அது மாதிரி இலக்கியத்தை ஒரு நாள் ஆர்வத்தை உண்டாக்க முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் இலக்கியவாதி ஆக போறேன்னு யாருமே சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை அவர் மாறி போவார்னு அர்த்தம். அவர்கள் சொன்னாங்க பாருங்க, என்ன அழகா அப்படி சொல்லி நல்ல குரட்பாக்கள்லாம் சொன்னாங்க, கேட்க இனிமையா இருந்தது. இங்கே வள்ளுவ பெருமானுடைய படத்தை திறந்து வைக்கிற போதும், மற்ற ஐயா அவர்களுடைய படத்தையும் அம்மா அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற போது ஒரு சந்தோஷம் இருந்தது. எப்படி அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். குரு யார்? நமக்கு வள்ளுவர் தான், வேற யார் இருக்கா? அவர் தான். என்னுடைய தந்தையார் சோழவன் தான்ல, அந்த திருமுறை கழகம்னு ஒன்று வச்சிருந்தார்,
அதே போல திருவள்ளுவர் கழகம் சென்னா போதார் மன்றம்னு பேர் வச்சிருந்தார். அதுக்கு திருவள்ளுவருக்கு இன்னொரு பேரு சென்னா போதார். அவருக்கு பல பேர்கள் உண்டு. திருவள்ளுவ மாலைன்னு இந்த பின்னாடி ஒரு 10 புலவர்கள் பாடின பாட்டு இருக்குங்க, அதுல அவருடைய பேர்கள்லாம் இருக்கும். ரொம்ப அருமையா பேசினார்கள் அம்மையார் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி. அத போல சமுதாய சேவை திட்டங்களை எல்லாம் இங்கே நமக்கு வழங்கி பெருமை சேர்த்த ஐயா திருமிகு கிருஷ்ணன் அவர்கள், திருமிகு பழனிசாமி அவர்கள், திருமிகு ராமசாமி அவர்கள், திருமிகு கோவிந்தராஜன் அவர்கள், திருமிகு முருகேசன் அவர்கள், திருமிகு யுஎன் முருகேசன் எம்காம் அவர்கள், திருமிகு ராமச்சந்திரன் எம்இ அவர்கள், திருமிகு கே பி முத்துசாமி அவர்கள், எல்லாருடைய பேரும் சொல்றது என்ன அப்படின்னா, இது பொழுதுபோகாம சொல்றது இல்லைங்க, இந்த பாராட்ட வேண்டியவங்களை பாராட்டணும், பாராட்டுற சபையில பாராட்டணும். பஸ் ஸ்டாண்டில் போய் நான் பாராட்டி என்ன செய்ய போறேன் சொல்லுங்க பாப்போம், அல்லது நான் போன்ல பாராட்டி என்ன செய்ய போறேன். சபை சான்றோர்கள், தகுதியான இடம், தகுதியான செயல். திருவள்ளுவரை வச்சுல பாராட்டுறோம், வேற என்ன வேணும், வேற யார் வருவா? அத்தகைய பெருமக்கள் தொடர்ந்து இங்கே அந்த மாணவ செல்வங்கள் எல்லாரும் மேடைக்கு வந்து அதை அவங்க அந்த சான்றிதழும் சேர்ந்து பெற்றுக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எங்க போனாலும் சான்றிதழ் வேண்டியிருக்குது. என்னுடைய துணைவியார் கூட இப்ப சொன்னாங்க, நம்ம நடத்துகிற ஹியூமர் கிளப்ல எல்லாம் நம்ம வந்து கேடயமும் பரிசும் கொடுக்குறோம், சான்றிதழ் கொடுத்தா நல்லது. உண்மைதான் அது. ஏன்னா எங்க போனாலும் சான்றிதழ் நம்ம யாருன்னு நமக்கு தெரிவிக்கும். அதுபோல வருகை தருகிற போரெல்லாம் வரவேற்று பெருமை சேர்க்கிற என் இனிய நண்பர் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நிறுவனர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அவர் ஒரு காலத்தில் பெரிய இப்பவே பெரிய ஆளு தான், நாட்டில் பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஒரு சந்தோஷமான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா அத்தனை சிறப்பாக அவர்கள் வந்து புத்தக கண்காட்சியை நடத்துகிறாங்க. இந்த ஆண்டு கூட ஒரு திட்டம் வச்சுருக்கோம், அது ரகசியமானது, அதனால நான் மைக்கில் சொல்கிறேன். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை இந்த விழாவுக்கு அழைக்கலான்னு ஒரு யோசனை இருக்குது. அவருக்கு நேரம் கிடைச்சா அதுக்கான ஏற்பாடுகள், முதல் சந்திப்பு முடிச்சிட்டாங்க அவங்க, ரெண்டாவது சந்திப்பு மாத்திரம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு இருக்குதுங்க. ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், வந்திருக்கிற இலக்கிய பெருமக்கள், அதே போல எங்களுடைய இனிய நண்பர் யாழி மதிவாணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, மற்ற பெருமக்கள் எல்லாரும் பார்த்த உடனே சந்தோஷப்படுற தமிழ் ஆழ்வர்கள் இப்போ கூட வந்தோடனே கேட்டாங்க, காலையில் தான் தீர்ப்பு சொன்னீங்களே அப்படின்னாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, உடனே கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இங்கேயே இருந்து நானும் பார்க்க முடிஞ்சது. பாரம்பரியம் பெருமையும் மிக்க சிகேக்கு அறக்கட்டளையில் இன்றைக்கு என்னுடைய துணைவியார் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் போன தடவை சொன்னேன், என்னை மாலை ஓட்டு கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க உடனே சிரிச்சிட்டாங்க, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னாங்க. அதுக்காகத்தான் கூப்பிட்டு வந்து இப்போ இன்னொரு மாலை கொடுத்துருந்தா போட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்திருப்போம். இப்போ ரொம்ப இந்த மாதிரி சபைகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக காட்டணுங்க. இப்போ பொதுவாக என்னன்னா இலக்கிய நிகழ்வுகளுக்கு வர்ற போது அந்த மேடைக்கு வரவழைக்கிற போது இப்போ இவங்கெல்லாம் குறைச்சி பேச முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். போட்ட மாலைக்காவது பேசணும் முதல்ல. பத்தாவதுக்கு கவிஞர் ரவி அறிமுகம் பண்ணார் பாருங்க, நம்முடைய சகோதரர் வேலுசாமி அவர்கள் என்கிட்ட அவங்களுடைய பயோடேட்டாலாம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. எனக்கு எதுக்கு இங்கே கேட்குறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒருத்தர் சொல்ல சொல்ல பாருங்க என்ன அழகாக சொன்னாங்க. எல்லாருடைய அந்த பெருமைகளை சொன்னோடனே நமக்கே ஒரு கம்பீரம் வந்துருதில்லை. இதானங்க ஒரு பில்டப்புங்கிறது இதுதான். அவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாது, ஆனால் வந்துருவாருன்னொடனே அவர் நேரம் வந்துடுறார். இப்போ நீங்கள் பழைய எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் அவர் வரப்போகிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே சில காட்சியை வச்சு அவர் வரப்போகிறார் தோணும். அதாவது அந்த யாருக்காவது துன்பம் வந்துட்டா அவர் உடனே என்ன செய்வார்னா 1:08 மாதிரி எங்கே இருந்தாலும் வருவார். அதுலேயும் ஆச்சரியம், ஆலமரமே இல்லைனாலும் விழுதில் வருவார். அதான் நல்லாயிருக்கும். இருக்கட்டும், அவசரத்தில் எதில் வந்தேன்னு அது நல்லா வந்து அற்புதமாக இருக்கும். அதாவது நல்ல செயலோடு அறிமுகமாகிறார், அதுதான் முக்கியம். அதே மாதிரி இங்கே பழம்பெரும் பேச்சாளர்கள் சகோதரியார் புனிதநாயகம்பரம் அவர்கள் மாலையில் அவர்களுக்கு நிகழ்ச்சி, ஆனால் அவங்க காலையிலேயே வந்திருந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறாங்க. அவங்க அதே போல் பேச்சாளர் அவங்க பூங்கோதை அவர்கள் வந்திருக்கிறாங்க புதுக்கோட்டையிலிருந்து, அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ரொம்ப அழகாக கவிஞர் ரவி அவர்கள் இப்போ பேசுகிற போது சொன்னாங்க, இன்றைய சூழலில் மனிதனை வழிநடத்துவது அன்பு நெறியா அறிவியல் வழியா அப்படிங்கிற தலைப்பு. எதுக்காக இந்த தலைப்பெல்லாம் அப்படின்னா, நாம் எல்லா வகையான தலைப்பும் பேசிக்கிட்டே வர்றோம். நான் கூட தினமலரில் வார வாரம் எழுதிட்டு வர்றேன், பட்டிமன்ற அனுபவங்கள் மேடை அனுபவங்கள் இந்த வாரம் கூட எழுதியிருக்கிறேன். பலர் அதை பார்த்த உடனே சந்தோஷமாக வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா இந்த பேச்சு மாதிரி எழுத்தும் வந்து ஒரு ஆவணம்ங்க, ஆவணப்படுத்துதல்னு பேர்.
அது எழுதலைன்னு வச்சுக்கோங்க, முடியாது. செம்மொழி மாநாட்டில் அருமையாக பேசினாங்க அவங்க, கவிதை வாச்சாங்க. அந்த செம்மொழி மாநாட்டில் ஒரு அருமையான செய்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2000 வருஷமா அச்சு இல்லாத காலத்தில், நூல்கள் இல்லாத காலத்தில் யார் இதை வளர்த்தார்கள் என்றால், ராஜாக்கள், திருமடங்கள், இவர்கள் எல்லாவற்றிலையும் காட்டிலும் மக்கள் வளர்த்தார்கள். அதான் உண்மை. அப்பா மகனுக்கு சொன்னான் திருக்குறளை, மகன் மகனுக்கு சொன்னான், செவி வழியாக கேட்டு வந்தோம் நம்ம, அப்படிப்பட்டது. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்கள் எப்படி வந்தோம், உழவையும் பிறகு உழவிலிருந்து ஆடை நிகிற அந்த தொழிலையும் கொண்டு வந்தோம். ரெண்டும் தானங்க வேணும், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூடனை வைத்து முழங்கை வெளிவாரே, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் ஆண்டாள் சொல்லுவா. ஒன்று, இந்த வயிற்றில் ஏற்படுகிற பள்ளத்தை போக்கணுமா அதுக்கு உணவு வேணும், நெஞ்சில் ஏற்படுற பள்ளத்தை போக்கணுமா அதுக்கு அன்பு வேணும், மூளையில் ஏற்படுற பள்ளத்தை போக்கணுமா அறிவு நிரப்பணும். இது மூணு வச்சு அந்த பள்ளத்தை நிரப்பணும். என்னுடைய மாணவர் கோபால் அவர்கள் மேடையில் பேசுகிறப்ப அழகாக சொல்லுவார், அது கேட்க இனிமையாக இருக்கும். ஆடை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, அதுவும் அறிவுக்கும் அதாங்க பேர், ஆடைக்கும் அதாங்க பேர், நூல் அப்படின்னு வச்சாங்க. நன்னூல்னு ஒரு நூல் இருக்கு, அது எழுதின பவணந்தி முனிவர் சொல்றாரு, மரத்தினுடைய கோணலை போக்குறதுனா அந்த தச்சர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நூலை வச்சு அந்த மரத்தினுடைய கோணலை போக்குவாங்க, அளவெடுத்து அது மரக்கோட்டத்தினுடைய இதை மாற்றும், மனக்கோட்டத்தினுடைய இதை செம்ம பண்ண வேண்டும் என்றால் அங்கே என்ன வேண்டும் என்றால் நல்ல நூல் வேண்டும். இன்றைக்கு விருது பெற இருக்கிற, நான் மதிக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவர்களை அங்கே அன்போடு வரவேற்கிறோம். பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய நூல்கள் தான் எங்கள் கல்லூரியில் நிறைய பாடமும் வச்சுருக்கிறோம். அதில் பல பேர் வந்து எம்ஃபில் பட்டமும் பிஹெச்டி பட்டமும் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நூல் எழுதுகிற போது விற்பனைக்காக மற்றதெல்லாம் செய்யலாங்க, ஆராய்ச்சிக்காக எழுதுகிற நல்ல சமுதாய சிந்தனை உள்ள நம்முடைய ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நம்முடைய பாராட்டி வரவேற்று, எல்லாருக்குமே மாலையில் நிகழ்ச்சி இருந்தாலும் காலையில் வந்து பெருமை சேர்த்துருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். ஏன் நிகழ்ச்சிக்கு நான் மேடைக்கு வருவேன்னு யாருமே சொல்லலை, நாங்களே அப்படி தான் செய்வோம். அடுத்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து உட்காந்து பார்க்கணும், ஏன்னா பார்க்குற போதும் கேட்குற போது தாங்க நமக்கு அனுபவம் கிடைக்கும். அவர்களையெல்லாம் வரவேற்று இந்த தலைப்பில் பேசுகிற போது அவர் அழகாக சொன்னார், அறிவியலுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன ஒரு பக்கம் பட்டியலிட்டார், அன்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய புலனாய்வு இதழ்களை நீங்கள் படிக்கிற போதே அது ஏதோ பயங்கரமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி தெரியுது. அட்டப்படத்தில் கொலை இல்லாத புத்தகமே கிடையாது. அதே போல் அறிவியல் ஏற்பட்ட தீமைகளை வருஷப்படுத்தி சொன்னாங்க, இவங்க எல்லாத்தையும் நல்லா அறிமுகம் பண்ணாங்க. நான் இன்னும் தனியாக அந்த வேலை எடுத்துக்கிற வேண்டியதில்லை, எவ்வளவு நேரம் பேசுவாங்கங்கிறது மாத்திரம் நான் சொன்னால் கூட போதும். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சிறப்புன்னா, இந்த மாதிரி சபை கிடச்சி பேசுறது சிறப்புங்க, ஏன்னா கிடைக்காது. எப்படி இருக்கு பாருங்க, சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்று அறிமுகம் பண்ணி, இந்த மணி வச்சுருக்கிறாங்க, இந்த ஸ்டாப் கிளாக் வச்சுருக்கிறாங்க, இவையெல்லாம் நடத்தி பழக்கப்பட்டால் தான் தெரியும். இவை இவை எதுவுமே இல்லாத ஊர்களை தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு ஊருக்கு நாங்கள் போயிருந்த போது இரவு முழுவதும் தேடி அந்த ஊரை கண்டுபிடிச்சோம், ஊரை கண்டுபிடிச்சோம். ஏன்னா பெருச்சாளிப்பட்டி அந்த ஊர் பேர், யார் வச்சாங்கன்னு தெரியல. போனா இரவு 11 மணிக்கு எங்கள் கார் அந்த ஊருக்குள்ளே போகுது, எங்களை வரவேற்று ஓடி வர்றாங்க அந்த ஊரே, வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி படப்பட்டி வந்த மாதிரி, சினிமா படப்பட்டி வந்த மாதிரி மகிழ்ந்து. அதில் ஒருத்தர் கேட்டுருவோம் கேட்டுருவோம்னாரு. என்ன கேட்க போறீங்கன்னு நான் கேட்டேன், மேடை எங்கே போடலாம்னு உங்களை தான் கேட்கலாம்னு இருந்தோம், நல்ல வேலை வந்தீங்க. மணி 11 மணி, அதுக்குள்ளே ஒருத்தர் கடப்பாறையோடு ஓடி வந்து என்கிட்ட நின்று, உங்களை பார்த்த உடனே தான் குளிய தோணலாம்னு இருந்தேன் அப்படின்னாரு. அது பாருங்க என்ன அன்புன்னு, அதாவது மேடை போடுறதுக்கு அவர் சொல்றது, அது ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டாரு. இப்போ நம்ம வீடுகளில் கூட பெண்கள் ரொம்ப அன்பாக பேசுவாங்க கணவன்கிட்ட, உங்கள் தலையை பார்த்தோன்னே கல்ல போடலாம்னு இருந்தேன் அப்படிம்பாங்க, தோசை ஊத்துறதுக்காக. ஏன்னா கணவர் சூடாக சாப்பிடணுங்கிற ஒரு அன்புனால அவர் தலையை பார்ப்பேன் கல்ல போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொற்களை சேர்த்து சொல்லுவாங்க. இங்கே இப்படியெல்லாம் உண்டு, மேடை மற்றவை எல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். இவை இவை கிடைக்கணும், முதல்ல நல்ல சபை கிடைக்கணும், நல்ல தலைப்பு. வழக்கமாக சொல்லுவாங்க பட்டிமன்றங்கள் அப்படி இல்லைங்க, அது அப்படி தான் இருக்கும், வரும் போகும் மாறும், சிறப்பாக இருக்கும், ஒவ்வொன்றா மாறி மாறி வரும். இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் அறிவியல் அன்பு. இந்த அறிவியல்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை,
ஏன்னா இந்த மைக் இல்லைன்னா நான் பேச முடியாது. இத்தனை படப்பிடிப்பு கருவிகள் இல்லைன்னா பேசக்கூட ஓடாது. இந்த அந்த எல்சிடியில் பாருங்க, நாங்களே அழகா தெரியும்னா பாருங்களேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து அவ்வளவு இவ்வளவு லைட்டு, நான் கூட சில இடத்துல லைட் ஆஃப் பண்ணுங்களே அப்படிமே, இல்லை இங்க கருப்பா தெரிவிங்க அப்படிம்பாரு அவர். ஆனா இங்க நல்லா வச்சிருக்கிறாங்க லைட், என்னன்னா நேருக்கு நேர் வச்சு விட்டுருவாங்க சில இதுல. இப்படி வச்சு ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுல என்ன நஷ்டம்னா, யார் எந்திரிச்சு போனாலும் தெரியாது, நாங்க வாட்டி பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து முடிச்சிட்டாங்க, நீங்கள் உட்காருங்க, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னாரு அவர். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மனோதைரியமாக பேசணும். காலை நேரத்தில் அரங்கு நிறைந்த காட்சி, அது ஈரோட்டினுடைய பெரிய சிறப்பு. ஏன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1000 வேலை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இதை தவிர எல்லா வேலையும் சொல்லுவோம். பழமையும் பெருமையும் மிக்க ஊர், புதுமைக்கு வேரூன்றிய இடம் இது, வித்திட்ட இடம் ஈரோடு. அப்படின்னால ஈரோடை தான் இந்த ஊர் பேரே. ரெண்டு ஓடைகளுக்கு நடுவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. ரொம்ப பேத்துக்கு தெரியாது நமக்கு ஈரோடுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு, யாரையாவது கேளுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டாங்க, விட்டுருங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். இன்னொன்று, நம்ம ஊரை பற்றி யாருக்கு கவலைப்பட்டா? நம்ம எப்போ பார்த்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கங்காறு, அப்புறம் ஸ்டெப்பி புல்வெளிகளில் இருக்கக்கூடிய தாவரம், இதை படிப்புமே தவிர நம்ம ஊரை பற்றி தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்குதுங்க, நம்ம ஊரை பற்றி படிச்சிருக்கா யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். தந்தை பெரியாரை பற்றி சொல்கிற போது எத்தனை விஷயங்கள், 1938 குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசின ஒரு ஆள் அவர் தாங்க. அவர் கடவுள்லேன்னு சொன்னார் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. 1938 குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசுறாரு. சமூக விஞ்ஞானிங்க அவர். ஏன் சொன்னார், ஒரு பெண் வந்து வாழால்னா, அதாவது இன்னொன்று உதாரணம் சொன்னார், போர்க்களத்தில் சாகிற வீரர்களை காட்டிலும் பிரசவத்தில் இருந்து போகிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு சொன்னார். அப்போ எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு பாருங்க. இன்னொன்னு சொன்னார், நம்பவே மாட்டீங்க, சமயக்கட்டெல்லாம் இடிச்சிருங்கன்னார் வீட்டில். அப்புறம் சாப்பாடுன்னு கேட்டாங்க, கவலையே படாதீங்க, சமுதாய கூடங்களை உருவாக்குங்கள். ஒரு ஒரு வார்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 வீடு இருக்கு, அங்கே ஒரு சமுதாய கூடம், அங்கே சமையலை பண்ணி 3 நேரமும் சமையல் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த பெண்கள் சீரியல் பார்ப்பாங்களா? இல்லை, அவருக்கு சீரியல்லாம் இல்லை அவர் காலத்தில். அவர் சொன்னார், பெண் படிக்கட்டும், பெண் வேலைக்கு போகட்டும், பெண் சிந்திக்கட்டும்னார். தானங்க வேணும். இப்போ நீங்கள் பாருங்கள், சமையல்லே பாதி நேரம் போயிருதுல. நான் நினைக்கிறேன், பட்டு புடவை எடுத்து கொடுக்கறது காட்டிலும் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சியே தெரியுமா, இன்னைக்கு சோறாக்க வேணான்னு சொன்னால் போதும். இதுக்கு ஏன் ஆண்கள் கை தட்டுறாங்க தெரியலையே. சரி இருக்கட்டும், நான் பார்த்துருக்கேன். இரவு 12 என்னுடைய துணைவியார் சில சமயம், நாளைக்கு நீங்கள் கல்லூரிக்கு சாப்பாடு கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்நேரம் பேசுகிற பேச்சா அப்படின்னு கேட்பேன். அப்ப வேணாமா, ஒரு உறுதிக்கு வாங்க. ஏன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிந்திக்க வேண்டிய சமையல் நம்முடைய சமையல். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்காரன் கிடையாது அப்படின்னு அள்ளி போட்டு, வெள்ளைக்காரனுக்கு மேலே ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி, நடுவில் ஒரு கோழி கால் இருந்தால் சாப்பிட்டு போயிடுவான். நம்ம போகுமா? ஊறுகாயிலே 13 வகை திங்கிறவங்க நம்ம. நாக்கு அப்படி நாக்கு, அந்த பூண்டு ஊறுகாய் கொண்டா, மாங்காய் ஊறுகாய் கொண்டா, மாங்காய் இஞ்சின்னு ஒன்று இருக்கு அந்த ஊறுகாய் கொண்டு வா. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட, ஏன்னா இவ்வளவு நல்ல ருசி உள்ளவங்க, ரசனை உள்ளவர்களா இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. எது வேணாலும் உட்காந்து திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் கேட்டுச்சான், உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும், அவங்ககிட்ட ரசனை இருக்காது. நம்மகிட்ட எத்தனை கதைகள், எத்தனை யோசனைகள் இவ்வளவு இருக்குதுங்க. மேல்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பாட்டில் நான் பழைய பாட்டில் பார்த்தேன், அந்த நாட்டு கடவுள் ஆடியதாக வரலாறே கிடையாதுங்க, நம்ம நாட்டில் ஆடாத கடவுளே கிடையாதுங்க. ஆனால் நம்ம அதிகமாக டான்ஸ் ஆட மாட்டேங்கிறோம். முருகன் ஆடிய ஆட்டங்களை எல்லாம் நீங்கள் பரிபாடலில் பார்க்கணும், கண்ணபெருமான் ஆடிய ஆட்டங்களை எல்லாம் பாகவத கதைகள்லையும் சிலப்பதிகாரத்திலையும் பார்க்கணும். சிவபெருமான் ஆடிக்கிட்டே இருக்கார். அதை ஒருத்தர் அழகாக சொன்னார், குமரகுருபர், சிவபெருமான் ஆடுனா அவர் மட்டும் ஆடுறது இல்லையா, அவரோடு சேர்ந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ எல்லாம் ஆடுமா. என்னென்ன ஆடும், நிலவு ஆடும், புலித்தோல் ஆடும், பாம்பு ஆடும், காதல் இருக்க குண்டலை ஆடும். அந்த அம்மாவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சேர்ந்து ஆடணும். யாரு 50% அந்த மாதிரி இருக்குல்ல உமாதேவி. அதை அழகாக சொல்கிறாங்க குமரகுருவன், எப்படி வண்டு பாட சுடர் மகடமாட பிறை துண்டமாட புளித்தோளும் ஆட பகிரண்டம் ஆட குலைந்தகிலம் ஆட கருங்கொண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்டனாடும் திறம் காண்மீனோ காண்மீனோ. எத்தனை ஆட்டம், வண்டு பாட சுடர் மகடம் ஆட பிறை துண்டமாட புளித்தோளும் ஆட
அகில் அண்டமாட கருங்கொண்டலோடும் குளர் கோதையோடும். அது என்ன, இந்த கருப்பு கழுத்தோடையும் அந்த கருத்த பிள்ளையோடையும், யாரு கருத்த பிள்ளை, உமாதேவி, சேர்ந்து ஆடணுமா, எப்படி ஆடுது, அதனாலதான் உலகம் இயங்குதுன்னா. இதைத்தான் பின்னாடி இதே வார்த்தை என்ன பண்ணார்னா, கண்ணாசன் எடுத்து கற்றோடு குழலாட ஆடன்னு எழுதினாரு. ஆனா நடுவில் ஒரு வார்த்தை எழுதிட்டாரு, ஒரு வாட்டுக்கு பச்சரிசி பல்லாடன்னு எழுதிட்டாரு. அப்புறம் எல்லாம் அப்படிலாம் ஆடக்கூடாதுங்க, அதை ஆடினா நல்ல பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா புகழ்ந்துகிட்டு வரப்ப புகழ்னு சொல்லணும். இவர் சந்தோஷமா என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாரம் சொன்னார், அது நல்லா ஹிட் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் இல்லை, அது எம்ஜிஆர் பாட்டுனால ஹிட் ஆயிடுச்சு, நம்மளும் அதை பற்றி கவலைப்படல. இப்போ எப்படியோ பாஸ் பண்ணிட்டாருங்க, அப்படி ஒரு வார்த்தை முடிஞ்சு வச்சு எப்படி இருக்கு பாருங்க. ஆட்டம், நிகழ்வு, கற்பனை, உணவு, இத்தனை விஷயங்களை கொண்ட தேசம் இந்த தேசம். என்ன ஆச்சரியம்னா, என்னமோ நம்ம மேல்நாட்டுக்காரனை பின்பற்றிக்கிட்டே இருக்கோம், ஆச்சரியமா இருக்குது. அதுவும் தொலைக்காட்சிகள் தரக்கூடிய விஷயம்தான் உண்மைன்னு நினைக்கிறோம். இல்லை, அறிவியல் அன்பை பற்றி சொன்னாங்க. அன்பு சாதாரணமான விஷயம் இல்லை, அது என்னங்கிறத அவங்க பேச இருக்கிறாங்க. அணித்தலைவர்கள் 15 நிமிஷம் பேசுவாங்க, தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, கை தட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம், கடுகடுகடுன்னு உட்காந்துருக்க கூடாது, அல்லது என் காது கேட்கவே சொல்லக்கூடாது, முடிச்சிருவார் இப்பயா, அவரும் மனுஷன் தானே, இந்த அப்போ முடிச்சிருவார். ஒரு கூட்டத்தில் நான் பார்த்தேங்க, ஒரு அம்மா என் கண் முன்னாடியே ஒரு பையில போட்டு அடிச்சு, வருவியா இப்படி இடத்துக்கெல்லாம் வருவியா அப்படின்னு சொல்லிச்சு. அவன் என்ன அப்படி இடத்துக்கு என்ன வந்துட்டான், நல்லா உட்காந்து கேட்கறதானே. அதனால நீங்கள் அது மட்டும் இல்லை, கேமரா அடிக்கடி உங்களை நோக்கி வர வந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ஐயோ நல்லா சிரிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பழைய ஆனந்த விடலில் ஒரு ஜோக் போடுவாங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அம்மாட்ட சொல்லுவார், அம்மா ஃபோட்டோ எடுத்தாச்சு பழையபடி மூஞ்சி வச்சுக்கோங்க அப்படிம்பார். அப்படின்னா என்னவா கடுகடுகடுனே இருக்குமா அந்த அம்மா. இந்த பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வ மாதிரி பொத்தி உள்ளே நிற்பார் ஒருத்தர். அதை யாரு நீங்கள் அந்த பழைய கார்ட்டூன் பார்த்து ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நேரமாக உள்ளுக்குள்ளேயே இருக்கார், இந்த போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு கோபத்தில் கேட்டாராம், என்ன செய்கிறேன்னு, இருங்க இந்த பக்கோடாவை தின்னுக்கிறே அப்படின்னு இருக்கேன், உள்ளுக்குள்ளே வச்சு அதன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான், இருக்கட்டும். அதனால் நல்லா சந்தோஷமாக உட்காந்து கேட்டு, அதில் நிறைய அந்த பரிசு வாங்கின பிள்ளைகள்லாம் போயிடுச்சோன்னு எனக்கு கவலையாக இருக்குது, இருக்கா இல்லையான்னு தெரில, இருக்காங்களா இல்லைனாலும் கவலை இல்லை, ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். இன்னொரு இடத்துல பரிசு வாங்க போயிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம், அவ்வளோதான், அதில் என்ன கேட்டு போகுது. இல்லை எதுக்காகன்னா கொஞ்சம் உட்காந்து கேட்கணும், அதுக்கு தானே இது. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய சபையும் இவ்வளோவற்றையும் ஏற்பாடு பண்ணுறது எதுக்கு, நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக. அதனால் அவங்க பேசுவாங்க, நீங்கள் கைதட்டலாம் சிரிக்கலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, நான் அதையும் தப்புன்னு சொல்லலை, ஒரு ரெண்டு பேராக போங்க, ஆ போக மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன், கேமரா வெளியில் வரைக்கும் வச்சுருக்காங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அது போகிறப்ப சும்மா போக மாட்டாங்க சில பேர், அங்கிட்டு போக அதை பட்டிமன்றம் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி திடுக்கிடும் சம்பவங்கள் மாதிரி எங்களை சொல்கிறது. நல்லா இருந்து கேட்கலாங்க சந்தோஷமா. உலகத்திலேயே கஷ்டம் என்ன, ஒரு ஆள் அழுகு வைக்கிறது கஷ்டமா, இல்லைங்க, சப்புன்னு ஒரு அறை விட்டு அழுவேன். கோபம் வர வைக்கிறது கஷ்டமா, இல்லை சுலபமாக வரும். என்னென்ன குரங்கு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கோபிப்பான். ஒருத்தன் இன்னொருத்தனை கன்னத்தில் அடிச்சிருக்கான், அவன் என்னான்னு கேட்டானா, போன மாதம் ஏண்டா என்னை தேவாங்கன்னு வந்தே அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு எதுக்கு இப்போ அடிச்சு என்னண்ணா, நான் நேர்த்தேன் தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்ட்டுருக்கான். ஒரு மாதம் என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சிருக்கேன் என் பாட்டுக்க, அதை பார்த்த உடனே ஆகா நம்மளை இப்படிலாம் வந்திருக்கியான்னு தெரிஞ்சிருக்குது. அதனால் நல்ல அழுக வைக்கிறதும் கோபம் வைக்கிறது ரொம்ப சுலபங்க, சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக நம்ம தொலைக்காட்சிகளில் காட்டுற மாதிரி சிரிக்க வைக்கிறது இல்லைங்க, அதில் வந்தவுடனே வணக்கம்ங்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்படி எங்கேயாவது உண்டாங்க உலகத்தில். நகைச்சுவை என்பதே நமக்குள்ளே போய் ஏதாவது செஞ்சால் தாங்க முடியும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேனே, நகைச்சுவை மன்றம் வச்சுருக்கிறோம் மதுரையில் 20 ஆண்டு காலமாக, ஒரு 17-18 மாவட்டங்களில் ஹியூமர் கிளப்பை நான் உருவாக்கியிருக்கிறேன், இங்கே உள்பட ஈரோடு உள்பட நான் உருவாக்கியிருக்கிறேன், திருப்பூர்லையும் நான் உருவாக்கினது இருக்குது. அந்த ஹியூமர் கிளப்பில் முதல்ல குழந்தைகளை கூப்பிடுவோம் நாங்கள், ஏன்னா முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, ஆபாசமாக அமங்கலமாக பிறர் மனம் நோக ஒருபோதும் நகைச்சுவை சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதைத்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், ரொம்ப அழகாக சொல்லுங்க பிள்ளைகள். அதுலேயும் மூணே சொல்லலை சிரிக்க வச்ச குழந்தையை நான் பார்த்தேன். ஒரு குழந்தை மேடைக்கு வந்துச்சுங்க, மயக்க பிடிச்சி ரொம்ப சுலபமாக மூணே சொல்ல சொல்லுது, ஹைக்கு கவிதை மாதிரி. ஒருத்தர் தலையில் இருக்க முடியலாம் கொட்டிடுத்தான், அந்த பிள்ளை சொல்லுது, ஒரு சொல் முடிஞ்சுதா, ஏன்னா இலையுதிர் காலமா, ஏன்னா அது மரமண்ட அப்படின்னு சொல்லிச்சாது. மூணாவது சொல்ல முடிஞ்சு போச்சுங்க, அதாவது ஜோக்குக்கு வந்து முக்கால் மணி நேரம்லாம் எடுக்கக்கூடாது, அப்படி அப்படி ஹைக்கு கவிதை மாதிரி இருக்கணும்.
நாகேஷ் படங்களில் நீங்க பார்க்கலாம், பழைய படத்தில் ஊட்டி வரை ஒரு ஒன்று ஒரு படம், அதில் ஒரே வரி ஒரு சொல்லில் சிரிக்க வைப்பாருங்க. அவர் அவர் டாக்டராக இருப்பார், ஒரு பேஷண்ட் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு. பாருங்க, ஏன்னா ஒன்றும் அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க, இல்லாட்டி எவனும் என்கிட்ட திரும்பி வர மாட்டான். அந்த இருக்க முடியாதேக்கு எவ்வளோ அழகான சொல் பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் இது எப்போ எடுத்ததுன்னு யோசிச்சு பாருங்க, 70களிலேயோ 67லேயோ வந்த படங்க அது. 40 வருஷம் கழிச்சு கூட சொன்னால் சிரிக்க முடியுதுன்னா அதாங்க, சபையில் சொன்னவனு சிரிக்க வைக்கணும், அவை தான் வேணும். இதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் ரொம்ப அருமையாக நீங்கள் அமர்ந்து கேட்கணும். இப்போ பட்டிமன்றம் தொடங்குது, பெருமக்கள்லாம் வந்துட்டாங்க. இன்றைய சூழலில் மனிதனை வழிநடத்துவது அன்பு நெறியா அறிவியல் வரியா வழியான்னு கேட்டு, அன்பு நெறிதான் என்று பேசுமாறு நம்முடைய பேராசிரியர் அவர்கள், நல்ல நகைச்சுவையாளர், நல்ல சிந்தனையாளர் முனைவர் அரசு பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.